வர்க்கோத்தமம் என்பது உண்மையா இல்லையா? இல்ல, அப்படிலாம் ஒன்றும் தெரியல. பல விஷயங்களை நம்ம மறுக்கணும். வர்க்க உத்தமம் என்பது ஒரு மேன்மைன்னு சொல்லப்படுது. என்ன மேன்மை? வர்க்க உத்தமம் என்பது என்ன? சாரத்தின் அடிப்படையில் நடக்குது. சுபத்துவம் பாபத்துவமே இறுதி. வர்க்கோத்தமம் என்பது உண்மையா இல்லையா? சாரத்தின் அடிப்படைகளையே மறுக்கும் பொழுது சாரத்தின் அடிப்படையிலான வர்க்க உத்தமம் என்பது அங்கே என்னையா பண்ணும்? வர்க்கோத்தமம் ஆட்சி பலத்தை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கிறது, எனக்கு புதன் நீச்சம், ஆனால் ரேவதி நான்காம் பாதத்தில் வர்க்கோத்தமம். அப்போ ரேவதி நான்காம் பாதம் இதைத்தான் அந்த கணித பலன்களாக நட்சத்திர பலன்களாக எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஃபைனலாக எங்கே சுற்றினாலும் எங்கே சுற்றி பலன் எடுக்கிறதுக்கு நான் சுபத்துவ பாவத்துவத்தில் தானே வந்தேன். கிரகச் சேர்க்கைகள், சுப பார்வைகள், சுப வீடுகள், சுபத்தன்மைகள், எவ்வளோ அழகாக தொழில்களில் எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிருச்சே. வர்க்கோத்தம் புதன் வர்க்கோத்தவம் மற்றனாலேயே நான் ஜோசியராக இருக்கிறேன். புதன் வர்க்கோத்தமமாக இருக்கிறான்னா அப்போ என்ன பலன் அதுக்கு? அப்போ புதன் வர்க்கோத்தமமாக இருப்பதை விட உச்ச சூரியன் உச்ச சுக்கிரனின் இணைவில் இருக்கிறார். உச்ச சுக்கிரனின் இணைவிலிருந்து குருவின் வீட்டில் இருக்கிறார். அதிக சுபத்துவமாக இருக்கிறார். பத்தாம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். சுக்கிரனின் தசையில் இவர் பிரபலம் அடைவார். சுக்கிரனோட தசை வரல, சுக்கிரனின் வீட்டில் இருக்கின்ற ராகுவின் தசை வருகிறது. அப்போ ராகு சுக்கிரனைப் போலவே பலன் தருவார். அப்போ எனக்கு ராகு தசை பலன் தருது. இவ்வளோதாங்க. இந்த வர்க்க உத்தமம் இங்கே இந்த இடத்துல வர்க்கோத்தமம் எந்த இடத்துல வருது? சாரத்தின் அடிப்படையில் வருது. உண்மையை சொல்ல போனால் ராகு என்னுடைய எனக்கு ராகு தசை நல்லா இருக்கும்ன்றது எப்போவும் எனக்கு தெரியும். நான் அடிக்கடி என்னுடைய 43 வயதில் எனக்கு ராகு தசை ஆரம்பம், 61 வயதில் முடியுது, குருதசை ஆரம்பிக்குது. நான் கிட்டத்தட்ட என்னுடைய 25 வயதிலிருந்தே, கிட்டத்தட்ட அதுக்கு 18 வருஷத்துக்கு முன்னாடியே, ராகுதசை ஆரம்பிக்கிறதுக்கு 18 வருஷத்துக்கு முன்னாடியே நண்பர்களிடம் கோபமாகவோ கிண்டலாகவோ பேசும் பொழுது, வீட்டில் உள்ளவங்களும் ஏதாவது ஒரு நிலையில் கிண்டல் பண்ணி பேசும்போது ஒரே வார்த்தை சொல்லுவேன், எனக்கு ராகுதசை வர்த்தம் பார்த்துக்கிறேன். சும்மா தமாசாவும் கோபத்திலையும் சொல்லியிருக்கிறேன். வர்த்தம் எனக்கு இன்றைக்கி எனக்கு நேரம் சரியில்லை. சிவாதசை மிதன லக்னத்திற்கு எனக்கு என்ன பண்ணியிருக்கோம்? என்னுடைய தம்பி இறந்தபோதெல்லாம் நான் கடுமையான மன அழுத்தங்களில் இருந்தேன் சில நிலைகளில். அப்போ ராகுதசை என்ன செய்யும்? வர்க்கோத்தம அமைப்புகள்லையோ அல்லது இந்த ராகு சாரத்தின் அடிப்படையில், வர்க்கோத்தமம் என்பது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையிலானது. ரேவதி நான்காம் பாதம் அந்த இடத்தில் இருக்கின்ற புதன் வர்க்கோத்தமம் அடைவார். அஸ்வினி ஒன்றாம் பாதம் அதில் இருக்கின்ற கிரகங்கள் வர்க்கோத்தமத்தை அடையும். வந்துருச்சா பாயிண்ட்டு? அப்போ இந்த சாரத்தின் அடிப்படையில் என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்க போனால், சாரத்தின் அடிப்படையில் பலன்கள் இல்லையே. வர்க்க மேன்மை வர்க்க உத்தமம் என்பது ஆட்சி பெற்ற பலனாக சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் வர்க்கோத்தமம் பெற்ற புதனை கொண்டவர்கள் எல்லோரும் நன்றாக இல்லையே. சுபத்துவம் பெற்ற புதனின் தொடர்புகளை கொண்டவர்கள் தானே நல்லா இருக்கிறாங்க. சுபத்துவம் மாறாத விதிவிலக்குகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறதே. வர்க்கோத்தமம் பெற்றவர்கள் எல்லாம் புதன் நீச்சமே அடைஞ்சிருக்கிறார். அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் இருந்தவங்க எல்லாம் நல்லா இல்லையே. ஒரு கிரகம் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரியான அமைப்பாக சொல்லப்படுகிறதுன்னு நானே சொல்லியிருக்கிறேன். அஸ்வினி மகம் மூலம் ஒரு கேந்திரங்க ஒரு கோணங்க அமைப்புகளில், அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் மூன்று அமைப்புகளில் ஒன்றாம் பாதத்தில் மேஷத்தில் சிம்மத்தில் தனுசில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வர்க்க சக்கரங்களில் அனைத்திலும் ஒரே இடத்தில் இருக்கும். அது ஒரு விதமான பாரிஜாதம் கோபுராம்சம் அப்படி இப்படின்னு வர்க்க மேன்மைன்னு சொல்லப்படுகிறது. நம்ம தான் வர்க்க சக்கரங்களையே மறுத்து விட்டோமே. உண்மையாக ஆராய்ஞ்சி பார்த்து தானே சொல்கிறேன். வர்க்க சக்கரங்களில் என்னையா இருக்குது? அப்புறம் தானே வர்க்கோத்தமம் வர்க்க உத்தமம்ன்ட்டு. வர்க்க சக்கரங்களில் ஒன்றுமே இல்லையே. D10, D9, D6 அதிலெல்லாம் ஒன்று. அதனால் சரி யோசித்து ஏன் போடப்பட்டது, எழுதப்பட்டது, சொல்லப்பட்டது, அருளப்பட்டது எல்லாமே இங்கே வந்து உண்மையை நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியமே இல்லையே. நாளை என்னுடைய கருத்தை நீங்கள் மறுக்கலாம். உண்மை இல்லாத பட்சத்தில் வர்க்கோத்தமம் ஒரு கிரகம் வலுவாக இருக்கிறது, அவர் நல்ல பலன்களை அடைய வேண்டும். ஆனால் அந்த நல்ல பலன்களை அடைவது என்பது சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையிலானது. கெட்ட பலன்களையோ நல்ல பலன்களையோ, பலன்களை அடைவது என்பது சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையிலானது. கொஞ்சம் ஹை லெவலில் வரும்போது உங்களுக்கு புரியும். சரியா? அதியோகம் என்பது சுக்கிரனுக்கும் புதனுக்கும் மாதம் ஒரு முறை கிடைத்தே தீரும். அதியோகம் என்பது சுக்கிரனுக்கும் புதனுக்கும் மாதம் ஒரு முறை கண்டிப்பாக கிடைத்தே தீரும். ஏன்னா மாதம் ஒரு சர்க்கிள் அப்படியே வந்துக்கிட்டே இருப்பார்.
அப்போ சூரியனுக்கு நேராக எதிரில் வரும்போது, சந்திரன் எதிரில் வரும்போது, சுக்கிரனும் புதனும் அங்கே 6, 7, 8 இருப்பாங்க. அந்த நிலைமையில் மாதம் ஒரு முறை சுக்கிரனும் புதனும் அதியோக அமைப்புகளில் வந்தே தீர்வார்கள். ஆனால் குரு அப்படியில்லை, வருடம் ஒரு முறை மட்டும்தான் வருவார். ஏனென்றால் இவர்கள் தான் நகர்ந்து குருகிட்ட போவாங்க. சூரியனோ சுக்கிரனோ புதனோ குருகிட்ட அப்படி நகர்ந்து போய் குருவை அந்த வலயத்திற்குள் இணைத்து கொள்ளும்போது மட்டுமே வருடம் ஒரு முறை பௌர்ணமியாகக்கூடிய நிலைமைகளில் குருவிற்கு அருகில் சூரியன் வரும் பொழுது மட்டுமே குருவா. அது ஒரு ஆங்கிள், அது ஒரு கோணம். பூமியிலிருந்து நாம் பார்க்க குரு வரல, குரு நம்மகிட்ட வரல. நாம் குருவை பார்க்கின்ற ஒரு கோணத்தில் போகும் பொழுது அந்த சந்திர அதியோகத்தின் அமைப்பில் அது முழு நிறைவான சந்திர அதியோகமாக இருக்கும். இது வருடத்திற்கு ஒரு முறை தான் மட்டும்தான் நடக்கும். இதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போது நான் சொல்ல போகின்ற சுக்கிரன் பற்றிய விளக்கங்கள். சுக்கிரன் முக்கால் சுவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி அமைப்பில் இருக்கக்கூடிய குரு, பௌர்ணமியாகவே இருக்கக்கூடிய சந்திரன், இவர்கள் இருவருடைய உச்ச குரு சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய குரு, வளர் பௌர்ணமியாக இருக்கக்கூடிய சந்திரன், இவர்கள் தரக்கூடிய சுப பலன்களில் 60% பலன்களை சுக்கிரன் தருவார். 50 என்று தான் கரெக்டாக இருக்கும். ஏனென்றால் இதற்காகத்தான் சுக்கிரனுடைய ஒரு கண் குருடு என்கின்ற சுக்கராச்சாரியார் வாமன பலி சக்கரவர்த்தி வாமன அவதாரத்துடைய கதை இதற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். வாமன வாமன அவதாரத்துடைய கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். அதாவது அரக்கன் வந்து எல்லாமே வந்து கேட்கும்போது மகாபலி சக்கரவர்த்தி விஷ்ணு வந்து விஷ்ணு பகவான் வந்து வாமன அவதாரம் எடுத்து எல்லாவற்றையும் கொடு என்று கேட்கும் பொழுது மகாபலி சக்கரவர்த்தி மனமு வந்து தானே தாரை வார்த்தை கொடுக்க போகும்போது சுக்கிர ஆச்சாரியார் அவனுடைய குலகுருவான ராஜகுருவான சுக்கிர ஆச்சாரியார் அந்த வண்டாக மாறி அந்த கமண்டல பாத்திரத்தில் நீர்வார்க்கும் பாத்திரத்தில் மாறிக்கொண்டார். தற்பை புல்லெடுத்து அங்கே குத்த சுக்கிர ஆச்சாரியாரின் ஒரு கண்ணு சுக்கரனுடைய கண்ணு ஒரு கண்ணு குருடாயிடுச்சு அப்படின்ற கதைகள்லாம் புராணத்தில் உண்டு. இது எல்லாமே ஒரு கண் என்றால் நமக்கு அரை பார்வை, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு கண் என்றால் நமக்கு அரை பார்வை, இரண்டு கண் என்றால் முழு பார்வை. குருவை பற்றிய கதைகள் எதுவும் சொல்லப்படவில்லை. இங்கே நாம இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் குருவின் பார்வை நிறை முழுமையான பார்வை, சுக்கிரனின் பார்வை குருவை விட அரை பார்வை, அவ்வளோதாங்க விஷயம். இந்த இடத்த உச்சகுரு உச்ச சுக்கிரனுக்கு ஏற்றார் போல அந்த சர்க்கிளில் இப்போ நான் சொன்னேன்ல மாதா மாதம் சுக்கிரன் ஒரு இடத்துல இருப்பார், ஆனால் வருடம் ஒரு முறை மட்டும்தான் குரு சந்திர அதியோகத்தில் இருப்பார் என்கின்ற அந்த வளைய சக்கர அமைப்புகளோடு வருடம் ஒரு முறை சுக்கிரன் உச்சமாவார். அந்த உச்சகுரு அந்த உச்ச சுக்கிரன் அவருடைய பார்வை கிட்டத்தட்ட 70% குருவுக்கு நிகராக இருக்கும். இப்படிலாம் காம்பினேஷனுங்களோட புரிஞ்சுக்கணும். காம்பினேஷன்களோட புரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் பார்வையை புரிஞ்சுக்க முடியும். மெனக்கெட்டு இவ்வளோ கற்று கற்று கற்றுன்னு கத்துறேன்னா எண்ணில் ஓரளவிற்காவது நீங்கள் பார்வையின் அமைப்புகளை புரிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காக. பார்வை அமைப்புகளை ஒரு உயர்நிலைக்கு நீங்கள் வரும்போது மட்டும்தான் உங்களுடைய கணித அமைப்புகளில் பார்வையில் உள்ள நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் பார்வைகளில் தான் எல்லாமே இருக்குது. சேர்க்கைகளிலும் பார்வைகளிலும் தான் பலன் இருக்கிறது. பலனை ஒரு கும்பர ஒரு சொல்கிறேன், 8-12 சுபத்துவம் எதனுடைய அடிப்படையில் சொல்லப்பட்டது? குருவின் பார்வையின் அடிப்படையில் சொல்லப்பட்டது. இன்றைக்கு என்னை வெறுப்பவர்களால் என்னை வெறுப்பவர்கள் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்ட 8-12 சுபத்துவ விதி. வெளிநாட்டுக்கு போறியா, வெளிநாட்டில் இருக்கிறியா, பாரியானா வாய் அடைச்சு போதில்ல. அந்த 8-12 சுபத்துவ விதி மிக பெரும்பாலும் குருவின் பார்வை என்கின்ற சுபத்துவத்தன்மையால் ஏற்படக்கூடிய ஒன்று. புரியுதா உங்களுக்கு? அப்போ பார்வை என்பது மிகப்பெரிய நுணுக்கம். அந்த பார்வையின் நுணுக்கங்களை இதில் போயிட்டு நீங்கள் வந்து இஷ்டபலம் கஷ்டபலம்னு அந்த ஷட்பலத்தில் சொல்லப்படுகின்ற குருவின் பார்வைக்கு தன்னைத்தானே பார்க்க முடியாதுன்னு ஜீரோவாக கொடுப்பாங்க. கஷ்டபலம் இஷ்டபலம் இல்லை, அது பலன் பார்க்குறதுக்கு கஷ்டமான பலம் அதுதான். அந்த ஷட்பலத்துக்குள்ளே வந்துடாதீங்க, அதிலெல்லாம் கணிக்க முடியாது, அது தப்பு. ஜாதக கணித முறைகளில் ஷட்பலத்தில் எண்களாக இஷ்ட கஷ்ட பலம் என்கின்ற அமைப்புகளின் அடிப்படையில்
கடந்த சில 100-200 ஆண்டுகளாக ஸ்ரீபதி பத்ததி முறையிலையும் வேறு சில முறைகளிலையும் இந்த வர்க்க சக்கரங்களைப் போலவே பார்வைகளை எண்களாக மாற்ற முடியுமா, பார்வைகளை எண்களாக மாற்ற முடியுமா என்கின்ற ஒரு முயற்சியில் அந்த இஷ்ட கஷ்ட பலங்கள்லாம் வந்திருக்கும். அது பக்கமே என்னுடைய மாணவர்கள் போயிடாதீங்க, நான் வேறு விதமான அமைப்புகளை சொல்லி தந்து கொண்டு இருக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதை நீங்கள் காம்பினேஷனாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா திரும்ப 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 ஒரே வார்த்தையை போர் அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சொல்கிறது மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக.